ஒரு எக்ஸாம் ரெண்டு எக்ஸாம் எழுதிட்டு விடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. மேபி அது அவங்க சிச்சுவேஷனா கூட இருக்கலாம். பட் அந்த சிச்சுவேஷன் இல்லாதவங்க வந்து கண்டினியூஸா ப்ரிப்பேர் பண்ணணும். இது ஒரு விஷயத்த எடுத்துட்டோம்னா அது கண்டினியூஸா பண்ணணும். ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா படிச்சா அவரோட இங்க இருக்கிற ரேஷோட கோச்சிங் ஒரு இது, அப்புறம் அவரோட ஹார்ட் ஒர்க். அதனால இது சரண்யா தேவி, நான் வந்து பிஇசி கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜினியரிங்னால கொஞ்ச நாள் அப்படியே போயிடுச்சு, 2-3 மந்த்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது கோட் ரிலேட்டடா கிடைக்குமா அப்படின்னு சர்ச் பண்ணேன். பட் அதுல வந்து எனக்கு அவ்வளோக்கு ப்ரிஃபரன்ஸ் பிடிக்கலங்க. ஸோ பேங்க் வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ட்ரை பண்ணலாம்னு பார்த்தா ஒரு 2-3 எக்ஸாம்ஸ் எழுதுனேன். அது எனக்கு சுத்தமா எது ஒர்க் ஆகுற மாதிரி தெரியல. பட் அதுக்கப்புறம் தான் நான் ரேஸ்ல ஜாயின் பண்ணேன். 2019 அக்டோபர்ல ஜாயின் பண்ணேன். ரேஸ்ல ஜாயின் பண்ணி ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறமே ஐபிஎஸ் கிளர்க் எக்ஸாம் வந்தது. எழுதின ஃபர்ஸ்ட் ப்ரீலிம்ஸே வந்து பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மெயின்ஸ் அட்டன் பண்ணேன். வரல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஐபிஎஸ் கிளர்க் டிசம்பர்ல வந்து அந்த ப்ரீலிம்ஸே வந்து பாஸ் பண்ணுவேன். ரொம்ப நாள் கேப் விட்டு நான் சரியா ப்ரிப்பேர் பண்ணாதனால பாஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் 3 எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணேன். ஐபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ, அப்புறம் ஆர்ஆர்பி கிளர்க், எஸ்பிஐஜி, 3 அட்டன் பண்ணேன். எல்லாத்துக்கும் வந்து சூப்பர் பேட்ச். அதுக்கு முன்னாடி கரெக்டா எக்ஸாமுக்கு வர முன்னாடி வந்து 105 டேஸ் சூப்பர் பேட்ச் போட்டிருந்தாங்க. அதுதான் எல்லாமே ப்ராக்டிஸ் ரெகுலரா அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதே மாதிரி ஜான்வரில இருந்து கரெக்டா கரண்டத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் படிக்கிறது. அப்பத்துல இருந்தே அந்த ப்ரீலிம்ஸ் போயிடுச்சுன்னு நினைச்சு விடாம அதுக்கப்புறம் ஜான்வரில இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரெகுலரா டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் நோட் பண்ணிடுவேன். அதுக்கு ஃபுல்லா ஒரு புக்லெட் போட்டிருக்கேன். எல்லாருக்கும் ஒவ்வொரு மந்த்துக்குன்ட்டு புக்லெட் போட்டு அதை ரெகுலரா ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி சரியா சும்மா படிச்சுட்டு இருந்ததுனால சரியா வரல. பட் ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் வரும் அப்படின்னு சொல்லி ரெகுலரா புக்லெட் போட ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு ஒவ்வொரு நோட் போட்டு ஒவ்வொரு மந்த்துக்கும் தனித்தனியா ப்ரிப்பேர் பண்ணனால கரெக்டா அதுக்கப்புறம் 3 எக்ஸாம்ஸ் வந்ததுனால கிளியர் பண்ணி இந்த 105 டேஸ் சூப்பர் பேட்ச் இருந்ததுனால ரொம்ப ஈஸியா இருந்தது எனக்கு. சூப்பர் பேட்ச் வந்து ஆக்சுவலா சூப்பர் பேட்ச் தான் நான் குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷும் அதுதான் ப்ரிப்பேர் பண்ணேன். அது போக இங்கிலீஷ்ல வேற என்ன ப்ரிப்பேர் பண்ணா டெய்லி ஒரு எடிட்டோரியல் மட்டும் படிப்பேன். எடிட்டோரியல் படிச்சு மீன்ஸ் மட்டும் நோட் பண்ணேன். அது எல்லாமே சூப்பர் பேட்ச். பிகாஸ் வந்து ஒரு டாபிக் எடுத்துட்டோம்னா அது வந்து ஈஸி லெவல், மீடியம் லெவல், ஹை லெவல் எல்லாமே அந்த ஒரு நாள் ஒரு கொடுத்துருப்பாங்க. அதனால எனக்கு ஆன்சர் ரீசனிங் ரெண்டுமே அதுலதான், இங்கிலீஷும் அதுலதான் ஒர்க் பண்ணலாம் இதுலதான். பட் எடிட்டோரியல் மட்டும் அது போக தனியா. மற்றபடி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மார்னிங் 3:30 அப்படிலாம் எழுந்திருச்சிருந்தேன். மார்னிங் 3:30 எழுந்து 7 o'clock வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பார்ப்பேன். அதுக்கப்புறத்துல இருந்து ஃபுல்லா இந்த மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். அப்புறம் மறுபடியும் ஈவினிங் வந்து என்னன்னா இப்போ 1 week படிச்சிருந்தா 1 week ரிவைஸ் பண்ணுவோம் கரண்ட் அஃபேர்ஸ். அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தேன். ஒவ்வொரு எல்லா சப்ஜெக்டும் கவர் பண்ணணும், சும்மா ஒரு இதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது, எல்லாத்துக்கும் தனித்தனியா டைம் ஸ்பிளிட் அப் பண்ணி அந்த மாதிரி கண்ணு அதை கிளியர் பண்ண சமைச்சுல கதிலும் தண்ணி தான் வந்துச்சு. அப்புறம் கிளியர் பண்ணி தனிச்சு சொல்லி அவன் அம்மா சொன்னா. அப்புறம் அப்பா வெளியே போயிருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்ததுக்கு அப்புறம் அவர் கேட்டு சொன்னீங்க. சோ தங்கச்சி எப்படி ஃபீல் பண்ணாங்க, தங்கச்சி அப்பா அம்மா எப்படி கண்டெக்ட் பண்ணாங்க, அப்பா அம்மா எப்படி ஃபீல் பண்ணாங்க? ஆக்சுவலா தங்கச்சி தான் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு. எது சொன்னாலும் இன்னும் முடிவு நீ படி அப்படின்னு சொல்லி சொல்லுவா. கொஞ்சம் நாக்கிங் பண்ணாலும் இதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அதனால அவர் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தா அதை அடுத்தது பஸ் சொல்லணும்னு நினைச்சா அதே தச்சையா அப்படிங்கிறத சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அவர அம்மான்னு சொல்லி அம்மா அப்பெல்லாம் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. பிகாஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி கிடைச்சதுனால அவங்க வந்துட்டு ஓகே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. அப்பா இன்ஜினியர், பட் அம்மா வந்து ஹோம் மேக்கர் தான். ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லா எக்ஸாமுக்கும் அப்பதான் கூட்டிட்டு போவாங்க. ஒரு எக்ஸாம் கூட அந்த டைம்ல கூட நான் எதுவும் ஏதாவது ஃபீல் பண்ணவே கூடாது, ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் எனக்கு வந்துவிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு எல்லா எக்ஸாமுக்கும் கூட்டிட்டு போவாரு. எங்க இருந்தாலும் என்ன ஒர்க் இருந்தாலும் அதான் ஃபஸ்ட் பார்ப்பாரு, கூட்டிட்டு போறது. அம்மா வந்துட்டு வீட்டுல எனக்கு அவ்வளவு பேர் எந்த வழியும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க எனக்கு இந்த டைம்ல இப்ப நான் சப்போஸ் நான் வந்து நைட் எல்லாம் படிக்க மாட்டேன். ஏர்லி மார்னிங் படிக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். நைட் வந்து நான் சீக்கிரம் தூங்கணும், நைட் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும், அதான் சீக்கிரம் தூங்கணும். எனக்கு எந்த டைம்க்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுமோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஓகே சார், ரொம்ப சப்போர்ட்டிவா ஃபேமிலி சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. சோ இந்த விட்டி அவங்களுக்கு எப்படி என்னவா டெடிகேட் பண்றீங்க? அவங்களுக்கு ஃபுல்லாமே அவங்க தான் டெடிகேட் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னும் மேல மேல போனா அவங்க ப்ராடக்ட் ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி. சோ அடுத்த டாபிக் எக்ஸாம் என்ன? அடுத்த டாபிக் எக்ஸாம் வந்துட்டு எஸ்பிஐலேயே இன்னும் கொஞ்சம் பிஓ அந்த மாதிரி. ஓகே ஓகே.
சோ வந்துட்டு எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு டீமோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க. சோ இந்த சக்சஸ் வந்துட்டு அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? நாம ப்ரிப்பேர் பண்ணோம்னா நம்மளுக்கு அதோட இது தெரியும், வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அது தெரியாது. சும்மா அவங்க பாட்டு எல்லாமே சொல்லிட்டு போயிருவாங்க. அதனால மத்தவங்களுக்கு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு கொஞ்சம் லோ ஃபீல் பண்ணுவோம். சில பேர் வந்து அதை தாண்டி வந்துருவாங்க, பட் எல்லாருமே அதை பண்ண மாட்டாங்க. அதனால ஒன்னா நம்மளால முடிஞ்சதை மோட்டிவேட் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அவங்க அவங்க ப்ரிப்பேர் பண்றது அவங்களே அவங்க பார்த்துக்கோங்க. ரேஸ் பாத்தீங்கன்னா எவ்ரிதிங் எல்லாமே இருக்கு, நம்ம அதுல யூஸ் பண்ணிக்கிறது பொறுத்துதான். தேவையான எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நான் வந்து வெளியே எந்த ஒரு சீரீஸ் அந்த மாதிரி எதுவுமே நான் பர்ச்சேஸ் பண்ணல. எல்லாமே இதுல இருக்கிறது மட்டும் தான் சால்வ் பண்ண, இதுல இருக்க சால்வ் பண்ணாலே நம்மளுக்கு அது அது மோதல் எல்லாமே இருக்கு. இங்க வந்து இப்ப பார்த்தா பேசிக் சர்க்கிள்ட்டே நம்ம ஒரு ஆன்லைன் டெஸ்ட் நம்ம இங்க சேர்ந்துட்டோம்னாலே அதுல அந்த ஆன்லைன் டெஸ்ட்ல பேசிக் சர்க்கிள் எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் அதுலயும் எல்லா டெஸ்ட்டுமே இருக்கு. நம்மளும் இங்க அட்டன் பண்ண முடியும்னாலும் அவங்க அட்டன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே இருக்கறனால ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம கொண்டு போய்க்கலாம் நாமளே. இந்த ஒரு இப்போ சிம்பிளிஃபிகேஷன் எடுத்துட்டோம்னா சிம்பிளிஃபிகேஷன்ஸ்ல நம்மள ஸ்டார்டிங்ல இருந்து பேசிக் எக்ஸ்ட்ரீம் சொல்லி எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்ம கையிலே தான் இருக்கு. நம்ம அதை எஃபோர்ட்டிவா யூஸ் பண்ணோம்னா எந்த டைம்ல எந்த டவுட் கேட்டாலும் உடனே கிளியர் பண்ணிடுவாங்க. நாங்க சர்க்கிள் வர வரைக்கும் சரி, அவங்க சப்போஸ் அவங்களுக்கே ஏதாவது டவுட் இருந்தாலும் அந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மேல அவங்க எடுத்துக்கிட்டது கிடையாது. அதுக்குள்ள அவங்க ஏதாவது நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் கொடுத்துருவாங்க. ரொம்ப ஈஸியா நம்மளுக்கு தெரியாத நிறைய டிப்ஸ் அவங்க கொடுப்பாங்க. இது வந்து இப்படி சால்வ் பண்ணா இன்னும் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லைப்ரரிக்குள்ளே இல்லாததே இல்லை, எல்லாம் நம்மளுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் எல்லாமே அங்க இருக்கு. நமக்கு நம்ம அதை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இப்ப மார்னிங் வந்து அது நம்ம அங்க கரெக்ட் பிகாஸ் இங்க வந்து நம்மளுக்கு மார்னிங் கிளாஸ் எடுத்துட்டு ஆஃப்டர்நூன் வந்து இந்த சர்க்கிள் இருக்கனால அவங்க கரெக்ட் சொல்லுவாங்க. அதே கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க, இந்த டே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருங்கன்னு சொல்லி சொல்லிருவாங்க. மார்னிங் அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணேன், காலையில் ஃபுல்லா அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு கிளம்பி வரதுக்கு கரெக்டா இருக்கும். கிளம்பி வந்து இங்க வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கு ஈவினிங் போயிட்டு எனக்கு 6:30 அப்படி ஆயிரும். ட்ரெயின் தான் போயிட்டு வரேன். 6:30 அப்படி ஆயிரும். போனே இன்னைக்கோட சப்ஜெக்ட் என்ன எடுத்தாலும் அதை ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறது போயிட்டு வரதுக்கு டைம் ஆகும். பட் அந்த டைம் வந்துட்டு சப்போஸ் எனக்கு அது கம்ஃபர்டபுளா ஒரு பிளேஸ் கிடைச்சு உட்கார முடியும்னா அந்த கரெக்டா ரிவைஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணுவேன். தங்கச்சும் இந்த மாதிரி ஒரு இந்த ஜாப் தான் வெயிட் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால அவரும் இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ண வைக்கிறோம். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எஸ்பிஐல கிடைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய இதுதான். ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா படிச்சா அவனோட இங்க இருக்கிற ரேஷனோட கோச்சிங் ஒரு இது, அப்புறம் அவரோட ஹார்ட் ஒர்க், அதனால அந்த மாதிரி இருந்து படிச்சுக்கலாம். லேப்டாப் கூட எல்லாம் வீட்டுல கஷ்டப்படுறாங்க. இங்கே இருந்தான் பெரிய ஆளாக முடியும். நம்ம ஒரு வெராண்டால படிச்சாலே போதும். வெராண்டா ரேஸ் வங்கி மற்றும் அரசு தேர்வுகளுக்கான ஆன்லைன் பயிற்சி.